ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் ஜெஃப்ரி லாக். இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏஞ்சல் ஃபிஷ் வந்து எக்லே பண்ணியிருக்கு. ஏஞ்சல் ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா நான் இதான் ஃபஸ்ட் டைம் வந்து ப்ரீட் பண்ணுறேன். ப்ரீடிங் கோர்ஸுமே போடலை. ஒரு நாலு ஏஞ்சல் வச்சுருந்தேன், அதுங்களே வந்து பேர் பேராக ரெண்டு பேராக பிரிஞ்சிருக்கு. நான் என்ன பண்ணேனா தனியாக ரெண்டு சண்டை போட்டிருந்தவனும் ஒரு பேர் தனியாக ஒரு தொட்டிலையும் இன்னொரு பேர் வந்து ஒரு தொட்டிலையும் பிரிச்சுருக்கேன். பிரித்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் டேஸ்லேயே வந்து பார்த்தா எக்லே பண்ணிடுச்சு. எக்லே பண்ணது பார்த்திங்கன்னா நான் எதுவுமே வைக்கலை. சரி, நம்ம இப்போ தானே பிரித்தோம், சரி அதை கொஞ்சம் லேட் ஆகும்னு சொல்லி வெயிட் பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா எக்லே பண்ணிடுச்சு. இதில் எது மேல் எது ஃபீமேல்னு எனக்கு தெரியாது. என்னென்னா ரெண்டும் வந்து தனித்தனியாக பிரிஞ்சு நின்றுது. பார்த்தும்போது பார்த்திங்கன்னா இது ரெண்டும் ஒரு கார்னர்லேருந்து, இன்னும் ரெண்டு ஃபிஷ் வந்து இன்னொரு கார்னர்லேருந்து. ஸோ அந்த மாதிரி தான் பிரித்தேன். ஆனால் எக்லே பண்ணியிருக்கு. எக்லே நான் டைல்ஸ்லாம் இன்னும் ப்ளேஸ் பண்ணல. நெக்ஸ்ட் டைம் தான் டைல்ஸ் அந்த மாதிரி எதனா ப்ளேஸ் பண்ணி தான் எக்லே பண்ணணும். இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். எங்கள் வீட்டில் வந்து ஏஞ்சல் ஃபிஷ் ப்ரீட் ஆனது. இந்த பார்த்திங்கன்னா இது ஒரு ஒயிட் ஏஞ்சல். ஒயிட் ஏஞ்சல் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டெல்லாம் கொஞ்சம் பயந்துட்டு இருந்தது. நான் கேமரா வந்து ஜூம் பண்ணி தூரத்துலேருந்து எடுத்தேன். அப்புறமா சரி கிட்டே போய் எடுப்போன்னு பார்த்தா, நம்ம கிட்டே போனாலே பார்த்திங்கன்னா ஏஞ்சல் ஃபிஷ் வந்து என்னை ரொம்ப முறைச்சிக்கிட்டு ரொம்ப அக்ரெசிவாக பக்கத்துலேயே இருந்தது. அது எப்படின்னா எக்கை ரொம்ப கேர் பண்ணிடுச்சிங்க. இப்போ அந்த ஒயிட் வந்து அந்த எக்கு பக்கத்துலேருந்து நவுந்து வந்தால் பிளாக் உடனே அவன் பார்த்திங்கன்னா அந்த எக்கோட இடத்துக்கு போயிடுது. நான் அதை நிற்கிற வரைக்குமே பார்த்திங்கன்னா அந்த ஏஞ்சல் ஃபிஷ் வந்து அந்த எண்ணெயை தான் பார்த்துட்டே இருந்தது, மேலே இப்படி நின்றுட்டே இருந்தது. ஸோ அது எந்த அளவுக்கு கேர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். நான் கிட்டே போன இப்போ பாருங்களேன், இந்த ஒயிட் ஏஞ்சல் வந்து இந்த சைடில் வந்துச்சு. அதனால் பார்த்திங்கன்னா பிளாக் ஏஞ்சல் வந்து எக்கு கூட தான் இருக்குது. வர வீடியோவில் பார்த்தீங்கன்னா அது எக் ஹேட்ச் ஆகிறதுலேருந்து எல்லாமே நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வாட்சிங் அவர் ஜெஃப்ரி கிளாக்.